தளபதி விஜய் அவர்கள் கூட நடிச்ச ஒரு பெரிய பிரபலமான நடிகரான சலீம் கவுஸ் அவர்கள் காடியாய் கராஸ்டால அவருடைய வீட்டிலே உயிரிழந்திருக்காரு இந்த ஒரு விஷயம் சமூக வலைதளங்களில் ரொம்பவே பரபரப்பாக பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு இவர் யாரு என்ன அப்படிங்கிற முழு விவரத்தையும் நம்ம இப்போ இந்த வீடியோல ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்க்கலாம் சலீம் கவுஸ் அவர்களை பற்றி சொல்ல போனா இவர் வந்து மும்பையில் இருக்காருங்க இவர் வந்து ஒரு பெரிய பெரிய பிரபலமான நடிகர் முக்கியமாக இவர் வந்து எல்லா படத்துலையுமே வந்து வில்லன்கான கேரக்டர் தான் பண்ணுவாரு இதுல வந்து நம்ம தளபதி விஜய் அவர்கள் கூட நடித்த படம் எது

கூட வந்து வில்லன் கேரக்டர் தான் வந்து செம்மையா பண்ணியிருப்பாரு ஆனால் இப்படிப்பட்ட ஒரு பெரிய நடிகருக்கு நடந்த சோகம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இவருக்கு வந்து வயசு எழுபதாவதுங்க மும்பையில் இவருடைய வீட்லேயே வந்து இவருக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிருக்காரு இந்த ஒரு விஷயம்தான் மொத்த மொழியில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய சோகத்தை கொடுத்துருக்கு ஸோ இப்படிப்பட்ட ஒரு பெரிய நடிகர் இவர் ஆனால் இவருக்கு வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாக சொல்ல போனா இந்தியா முழுக்கவே வந்து இவருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே தெரியறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது ஏன்னா எல்லா மொழிகளிலுமே வந்து வில்லனுக்கான ரோலை வந்து செம்மையாக பண்ணியிருப்பார் இப்படி பட்ட நடிகர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு தாங்க சொல்ல தோணுது கரண்டா இவர் பண்ண ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆண்ட்ரியா கூட சேர்ந்து கா அப்படிங்கிற ஒரு படத்தில் வந்து செம்மையான ஒரு ரோல் பண்ணியிருக்காரு ஆனால் வந்து இது ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே அதாவது இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து இவர் இறந்து போயிட்டார் பெரிய பிரபலமான நடிகர் அதாவது வில்லன் நடிகரான சலீம் கவுஸ் அவர்களுக்கான வயது எழுபது இவர் வந்து மும்பையில் தன்னுடைய வீட்லேயே வந்து மாரடைப்பால் உயிரிழந்திருக்காருங்க நாங்கள் எங்கள் சேனல் மூலியமாக வந்து இவருடைய இறப்புக்கான இரங்கல்களை தெரிவிச்சுக்கிறோம் இந்த செய்தியை பற்றி உங்களுக்கு தோன்ற எல்லா கருத்துக்களுமே வந்து கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணிக்கோங்க இது போல நிறைய செய்திகள் நீங்கள் உடனுக்கு உடனே எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானுமே கிளிக் பண்ணிக்கோங்க